Good evening all. So I am Rajeshwar. So I am studying Mechanical Engineering BE in Government College of Technology, Coimbatore. So இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஆக்சுவலாக என்னுடைய 3 குவாலிட்டிஸ் தட் ஐ ஹாவ் லேர்ன்ட் இன் ஜிசிடி. ஸோ அவர் அப்கிரேட் பண்ண அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் இங்கே சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் திங், ஆக்சுவலாக நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, ஸ்டேஜ் ஃபியர். அதாவது ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்றது இங்கே எனக்கு ரொம்பவே குறைஞ்சிச்சு. ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா இருக்குது அண்ட் டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதை என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பீப்புள் இன்ட்ராக்ஷன். பீப்புள் இன்ட்ராக்ஷன் இதுக்கு முன்னே நான் படித்து அந்த டிப்ளமோ வரைக்கும் படித்தது வந்து கிருஷ்ணகிரி. ஸோ நான் வந்து ஒரு டே ஸ்காலராக இருந்தேன். ஸோ நிறைய விஷயத்த அவ்வளோ பீப்புள்கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருந்தது. ஆனால் இங்கே வந்து நான் ஹாஸ்டலராக இருந்தது மூலமாகவும், அதே மாதிரி இங்கே கோயம்புத்தூர் ஆக்சுவலாக, ஸோ இந்த கோயம்புத்தூர் பீப்புள் பார்க்கும்போது இவங்க மரியாதையாக பேசக்கூடிய அந்த நிறைய விஷயம், ஸோ அதெல்லாம் பார்த்து பீப்புள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, லீடிங் கெப்பாசிட்டி. அது ஒரு லீடராக இருக்கக்கூடிய இந்த லீடர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா எனக்கு வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் இஷ்ரே. ஸோ இஷ்ரே அப்படின்ற ஒரு கிளப்புடைய ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்திருக்கு. அதே சமயம் ஸோ வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் அந்த மாதிரி நிறைய மைக்ரோ லேர்னிங்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலமாக இந்த மாதிரி டைரெக்டாக ஃபோன் அந்த மாதிரி, இப்போ ஆக்சுவலாக வீடியோவில் தான் பேசுவோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறச்சே நிறையவே நம்ம இந்த மாதிரி ஃபியர்ஸ்லாம் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் இங்கேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸராக இருக்கார். ஸோ அவரே எனக்கு பிடிக்கும். ஏன்னா நாங்கள் இந்த காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் வந்தபோது டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எங்களை ஹேண்டில் பண்ணார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் மைக்ரோ லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ரொம்பவே கேஷுவலாக ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக எங்களை வந்து ஹேண்டில் பண்ணார். ஸோ அதுக்காக எனக்கு சுரேந்திரன் சாரை பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பரிமள முருகவேணி மேமை பிடிக்கும். ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மேம் வந்து அவங்க அசோசியேட் ப்ரொஃபஸர் இருந்தாலுமே ரொம்பவே டவுன் டு எர்த், என்னென்ன விஷயம்னா எங்களுக்கு அட்வைஸ் வேணுமோ எல்லாமே கொடுப்பாங்க. ரொம்பவே கேஷுவலாக ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் யாரும் பார்க்கவும் முடியாது. ஸோ எனக்கு பரிமள முருகவேணி மேம் பிடிக்கும். அடுத்து வந்து உஷா மேம் பிடிக்கும் எனக்கு. எங்கள் ஆக்சுவலாக உஷா மேம் வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் கைடு. அவங்க தான் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, ப்ராஜெக்ட் கைடில் நாங்கள் மேம் கூட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து எங்கள் கூடவே இருப்பாங்க. எங்கள் கூடவே இருந்து நிறையா ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு லெட்டர் சைன் வாங்கணுமா இருந்தால் கூட மேம் எங்கள் கூட வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து இந்த லெட்டர் சைன் வாங்கி கொடுப்பாங்க. நிறையா எங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களை இப்படி தான் போகணும் அப்படின்றது நிறைய நல்லாவே கைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ரொஃபஸர் டாக்டர் கே ரமேஷ் சார் பிடிக்கும். ஏன்னா சார் வந்து ரஃப்பாக இருப்பார், கோவப்படுவார், அந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ரொம்பவே பர்சனலாக ரொம்பவே கேர் எடுத்துப்பார். அவர் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரும் கூட. ஸோ பிளேஸ்மெண்ட் போகும்போது அந்த மாதிரி பண்ணும்போது கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நல்லா பண்ணு, அந்த மாதிரி பர்சனலாக கேர் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஹெச்ஓடி சார் வந்து அவரை அடிச்சுக்க யார முடியாது. ஸோ அதனால் எனக்கு எங்கள் ஹெச்ஓடி சாரை பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆனந்த் சார். ஆனந்த் சார் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அவர் எங்களுக்கு டிடிஎஸ்க்கு வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து அவர் ஏஜ்டு பர்சனாக இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸை அப்ரோச் பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து இன்ன வரைக்குமே வாங்க போங்கன்னு தான், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட மரியாதையாக தான் சொல்லுவார். அவ்வளோ நாலேஜபிள் பர்சன், அவ்வளோ பெரிய டேட்டா புக்கில் எங்கே என்ன விஷயம் இருக்குன்றத ரொம்பவே துல்லியமாக சொல்லுவார். ரொம்பவே பொறுமைசாலி. நிறைய விஷயத்தை எங்களுக்கு அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு 3 சப்ஜெக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. மிஷின் டிராயிங், ஃபர்ஸ்ட் மிஷின் டிராயிங். மிஷின் டிராயிங் எனக்கு ஏன் பிடிக்கும்னா, இங்கே வந்து எனக்கு மிஷின் டிராயிங் உஷா மேம் அண்ட் பெரியசாமி சார் ரெண்டு பேர் எடுத்தாங்க. ஸோ டீச் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே சமயம் மிஷின் டிராயிங் நான் ஆக்சுவலாக டிப்ளமோ பண்ணியிருக்கேன். ஸோ டிப்ளமோலேருந்து இங்கே வந்தபோது அங்கே மிஷின் டிராயிங் நான் கற்றுட்ருக்கேன். ஆனால் இந்த கோவிட் சமயத்தில் ஆன்லைனில் இருந்தபோதுமே நான் வீட்டில் உட்காந்து அது மேலே இந்த இன்ட்ரெஸ்ட்டில் நான் வீட்லேயே ஒரு செட்டப்லாம் பண்ணி நான் ஆக்சுவலாக நிறைய டைம் வந்து மிஷின் டிராயிங்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி நடந்த கிளாஸஸ் அதே மாதிரி அந்த சமயமாக கொடுத்த அந்த டாஸ்க்ஸ் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இருந்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங். தெர்மல் இன்ஜினியரிங் எனக்கு டாக்டர் கே ரமேஷ் சார் எடுத்தார், எங்கள் ஹெச்ஓடி சார். ஏன் எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருந்ததுன்னா, ஆக்சுவலாக அது ப்ராப்ளமேட்டிக். ஃபர்ஸ்ட் அது ஒரு ப்ராப்ளமேட்டிக். நெக்ஸ்ட் தெர்மல்னு எல்லோரும் பயப்படுவாங்க. ஆனால்
ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள், ப்ராக்டிக்கலாக சில விஷயத்தை சொல்லி அதை நடத்துறது வந்து சார் வந்து சூப்பராக நடத்தினாரு. ஸோ தெர்மல் இன்ஜினியரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு சேகர் சார், டாக்டர் டி சேகர் சார் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு விஷயத்தை படிக்கிறோன்னா அந்த விஷயத்துடைய பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் இந்த மூணு விஷயத்தையுமே அட் அ டைமில் சொல்லி அந்த கான்செப்ட் வந்து மறக்க முடியாத மாதிரி பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை அவர் ஹேண்டில் பண்ணதுனால எனக்கு டிகேஎம் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து இந்த காலேஜில் நாம் வந்து கிடைக்காத விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து எனக்கு நான் இந்த காலேஜில் எதிர்பார்த்து வந்து கிடைக்காத விஷயம், இன்னுமே கொஞ்சம் நாலேஜ் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். ஏன்னா டியூ டு கோவிட் டேஸ் நான் வீட்டில் இருந்தேன். ஸோ என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்னால செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நான் படிச்சிருக்கலாம் உண்மைதான், ஆனால் இன்னுமே கொஞ்சம் நாலேஜபிளாக இருந்திருக்கலாமோ அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். அதான் டியூ டு கோவிட் டேஸ்னால நான் எங்கள் காலேஜுக்கு வரலை இல்லையா. ஸோ அதனால் பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணது ஜஸ்ட்டு அன்னைக்கு தான், பிஃபோர் ஒரு டூ டேஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி படித்தேன். ஸோ ஆப்டிடியூட் அந்த மாதிரியெல்லாம் ஆக்சுவலாக கேட் கிளாஸ் நடந்தது. ஸோ அந்த கேட்க்கு ஃப்ரீ கோச்சிங்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு வரும்போது ஒரு ஒன் வீக் நான் சும்மா வந்தேன். ஸோ அந்த நாலேஜ் தான் நான் ஆப்டிடியூடில் வச்சுருந்தது. மற்றபடி ஆப்டிடியூட்லாம் தனி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ லெவல், டிப்ளமோ சிலபஸ் அதை மட்டும் படிச்சிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங் படித்தேன், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படித்தேன், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் படிச்சிருக்கேன், மிஷின் ட்ராயிங்ஸ் பார்த்துருக்கேன், ஹீட் பவர் இன்ஜினியரிங் அதாவது தெர்மல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஆல்.